ஜி டுவெண்டி மாநாட்டை பாஜக அரசியலுக்காக பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பிரதமர் மோடி சிறந்த நிகழ்ச்சி நிர்வாகிப்பாளராக செயல்படுவதாக விமர்சித்துள்ளார் ஜெய்ராம் ரமேஷின் ட்விட்டர் பதிவில் இந்தியாவில் நடைபெறும் ஜி டுவெண்டி நாடுகளின் மாநாட்டை வைத்து பாஜக தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக விமர்சித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதில் ஜி டுவெண்டி அமைப்பு உருவானது முதல் அதன் உறுப்பு நாடுகளில் மாநாடு நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையிலேயே இந்தியாவிலும் ஜி டுவெண்டி மாநாடு நடத்தப்படுவதாக கூறியுள்ள ஜெயராம் ரமேஷ் ஆனால் வேறு எந்த நாடுகளும் செய்யாத வகையில் இம்மாநாட்டை வைத்து பாஜக தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி வருவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் அணிசேரா உச்சி மாநாடு அதன் பிறகு காமன்வெல்த் மாநாடு டெல்லியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ள ஜெய்ராம் ரமேஷ் அப்போதைய அரசு அந்த மாநாடுகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி பிரதமர் நரேந்திர மோடியை சிறந்த நிகழ்ச்சி மேலாளர் என குறிப்பிட்டதை எண்ணி பார்ப்பதாக கூறியுள்ள ஜெயராம் ரமேஷ் அதுபோல பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் சிறந்த நிகழ்ச்சி மேலாண்மையை பிரதமர் மோடி தற்போது செய்து வருவதாக விமர்சித்துள்ளார்